வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. காஃபி டீ சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. அப்புறம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சாயி ஸ்ரீ விசாலாட்சி 7th பர்த்டே. ஹாய் விசாலாட்சி, மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே, காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கணும், ஓகேவா? ரைட், இன்னைக்கு சனிக்கிழமை, ஆஃபீஸ் லீவு, ஒய்ஃபுக்கு லீவு, நீ எதுவும் பண்ண, ஃப்ரீ. இந்த சாட்டர்டே சண்டே ஆச்சு, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். சமையல்லாம் அவங்க ஒய்ஃப் தான் ஃபுல்லாக பா, அவங்க பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காஃபி டீ சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, ஃப்ளாஸ்க் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். அம்மாடி, அப்பா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆனால் தாடி எடுங்கண்ணா, தாடி எடுங்கண்ணான்றாங்க. தாடி எடுத்துடலாம். 28ஆம் தேதி அனிமா எடுத்துடணும் நினைக்கிறேன். என்னோடய ஃபைனல் ஷூட் இருக்காங்க. அதாவது அது ஒரு இல்லுஷினேஷன் குறும்படம். அதில் வந்து அவார்ட் பிக்சர்னு வச்சிங்களேன், சித்திரலட்சுமி சாரோட அசிஸ்டன்ட் இருக்கிறாரு. அதில் வந்து எனக்கு வந்து டபுள் மைண்டு, எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் இங்கே ஒருத்தர் பேசுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, மன அழுத்தம் ஆகிட்டு, பீச்சில் போயிட்டு விழுந்து சாக ட்ரை பண்ணி, அப்புறம் ஒய்ஃபு பசங்க நினச்சி வெளியே வந்துடுவேன். பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை செஞ்சு கடைசியில் என்ன ஆகுதுன்னு தான் கதை. அதில் வந்து நான் தாடி வச்சு தான் நடிக்கிறேன். இப்போது இன்னும் ஒரு 4 ஷாட் இருக்குது, லிஃப்ட்டில் போகிறது, மூஞ்சி கழுவுறது, ஏதோ சொன்னார். ஃபைனல் ஷாட் வந்து 28ஆம் தேதி. அது வந்து யாரோ கல்யாணம், யார் கல்யாணம் தெரியல, பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அந்த கல்யாணத்தில் பந்தியில் எல்லாம் ரெண்டு பக்கமும் சாப்பிடுவாங்க. அப்போ எனக்கு தாடி இருக்காது, ஃபுல்லாக ஷேவ் பண்ணி சின்ன பையன் மாதிரி. பிஃபோர் எங்கள் பையன் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறேன், அந்த சமயத்தில் அப்படியே சோகமாக அப்படி நடந்து வரும். ரெண்டு பந்தியும் பார்த்துட்டு ஃபைனல் ஷாட்டு, அது படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன். அது என்ன படம்னா உங்களுக்கு சொல்லணும், ஓகே? படம் பேர் வச்சு அங்கே சரியில்லை சொல்லிட்டு மாற்ற போகிறேன் டைரக்ட். சித்திரலட்சுமி சார் பார்க்கலாம், சித்திரலட்சுமி சாரோட அசிஸ்டண்ட்டு, ஓகேவா? தேங்க்யூ. கீழப்பா காஃபி எடுத்துங்க. நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்களா? மூணாட்டி கேட்டேண்ணா. எங்கள் அப்பாவுக்கு வந்து மேக்ஸிமம் டீ பிடிக்காது, சின்ன வயசுலேருந்து. ஒன்று, ரெண்டு, எவ்வளோ சக்கரை போடுறோம் பாருங்க, சக்கரை கொஞ்சம் கம்மியாக கூட திருவண்ணாமல் இருக்குது. காஃபி 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 தான். அப்போ நான் சின்ன வயசில் வந்து காஃபி போடுவாங்க, இந்த சக்கரை போட மாட்டாங்க, இந்த வெள்ளம் இருக்குது இல்லையா, அதை உடச்சி போடுவாங்க எங்கள் அம்மா, ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுவும் 5th ஸ்டாண்டர்ட் இருந்தால் அப்புறம் ஆசிஷுவலாக சக்கரை ஆரம்பிச்சிட்டாங்க, சக்கரை தான் இப்போ சாப்பிட்றாங்க. குண்டாக இருக்கும் வெள்ளம், அதை உடச்சி தண்ணியில் கலந்து காஃபியில் கலப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். இப்போ எங்கே அது பண்ணுறதுலாம் டைம் இருக்குதோ, இன்ஸ்டண்ட்டு, இன்ஸ்டன்ட் ப்ரூ, இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் பீஸா, இன்ஸ்டன்ட் பர்கர், சாப்பிட்டு இன்ஸ்டண்ட்டாக மேலே போக வேண்டியதுதான். அது மாதிரி தான் இருக்கலாம். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போக வேண்டியது தான். இப்போ எங்கள் அப்பாலாம் 90 வயசு வரைக்கும் இருக்கார், எனக்கெல்லாம் ஒரு 60ஆன்றதை கஷ்டம். எக்ஸசைஸ் கிடையாது, அவ்வளோதான். ஒன்று சொல்லுங்க, படிச்சுட்டு வந்துடும், ஓகே? ஓகே, நான் வந்து 8th படிக்கிறவங்க ஞாபகம் இருக்குது, காலைல எழுந்திரிச்சு உட்காந்தோன்னே எங்கள் அம்மா காஃபி தருவாங்க. ஏ பாபு எந்திரா சொல்லிட்டு உட்காடுறப்போ காஃபி தருவாங்க, ஆஹா ஆனந்தமாக இருந்துச்சு. அதோட முடிஞ்சு 8, 9, 10 கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரே ஆள் 8 பேரை நான் தான். பாபுனா பிடிக்காது சின்ன வயசுலேருந்து, வீட்டு விட்டு ஏன்னா அந்தளவு நான் அட்லேயே பண்ண காத்தாடி பம்பரம் சும்மாவே இருக்க மாட்டேன். சண்டை பம்பர சண்டை காத்தடி சேனா அச்சுட்டு வந்துடுவேன், அதுக்கோசம் என்ன போட்டு அடிப்பாங்க. இன்னொரு சாப்பாடு சாப்பிடாமல் நைட்டு பட்டினியாக தூங்கியிருக்கேன், சாப்பாடு போடாதன்றவர் எங்கள் அம்மாவும் போட மாட்டாங்க. இவ்வளோ நாள் சாப்பிடாமல் தூங்கியிருக்கேன், ஸ்ட்ரிக்ட்டு அவ்வளோதான். ஓகே, கொதிக்குது. தம்பியும் அப்பாவும், தம்பி எழுந்திரிச்சிட்ருக்கான், எஃப்எம் ரேடியோ கேட்டுருக்கான், மேலே கேட்குறது ரேடியோ அவன் வாங்கி கொடுத்தேன், அது கேட்டு உக்காந்துட்டுருக்கான். பழைய ரேடியோ கெட்டு போச்சுன்ட்டு அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. சிங் ஷாக் சிங், அதுவும் கேட்டான், தேடி கீடு கண்டுபிடிச்சி வாங்கி கொடுத்துட்டேன். அவன் அவன் என்ன தேவைப்படுதோ நான் பெருசாக அவனு கேட்க மாட்டான், 50, 100, 200 தான் கேட்பான், எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறது. அவ்வளோ, வேற என்ன இருக்கேன், அவனுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டியது தான். இருக்கிற கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு நான் கீழே போகிறேன், வாங்க. ஓகே.
மறுபடியும் கேட்குற காஃபி சாப்பிட்டீங்களா? வாங்க.